வந்துட்டேன் சொல்லுங்க. அழாத பூஜா, என்னத்த எப்படி ஆயிடுச்சு? பூஜா பூஜா பூஜா, வாங்கினாலும் பொக்கிஷமா நினைச்சதெல்லாம் எல்லாம் எரிஞ்சு போச்சு. ப்ளீஸ் பூஜா, அழாத பூஜா. அழாத பூஜா, இங்க பாரு. அழாத இங்க பாரு பூஜா, இங்க பாரு. நான் பொக்கிஷமா நினைக்கிறது உன்னதான். எரிஞ்சது எல்லாத்தையும் நம்ம திரும்ப வாங்கிடலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருந்தா நான் என்னடி பண்ணிருப்பேன்? இங்க பாரு, உனக்கு ஒன்றும் ஆகலை. எனக்கு அது போதும். உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு மனசை தேத்திக்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ் பூஜா, அழாத. இங்க பாரு. ரவுடி பேபி, நீ ரொம்ப தைரியசாலியான பொண்ணுன்னு நினைச்சேன். இப்படி கோழ மாதிரி அழற, அழாத. பாட்டி, தைரியத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. It's a feeling. மருமகளே, நான் ஏதோ அந்த பொண்ணை கொஞ்சம் ஆறுதல் படுத்தலாமேனு பேசினா பாத்தியா, அவன் வக்கீல் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டான். நடுவுல குறுக்கு விசாரணை பண்றான். பாட்டி, பூஜாவோட ஃபீல் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அழுதுட்டா மனசு ஆறிரும். சமாதானப்படுத்த வேண்டாம், விட்டுருங்க. பூஜா இந்த ரூம்லயே இல்ல. அப்போ திடீர்னு தீ பிடிச்சிருக்குன்னா எப்படி எப்படி? இதோ இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னருக்கு இவ சார்ஜ் போட்டிருக்கா, அத மறந்து விட்டுருப்பா போல இருக்கு. ஃபயர் ஆயிடுச்சு. இல்ல இல்ல, நான் அதை சார்ஜ் போடல. அப்போ நீ சார்ஜ் போடலனா யாரு? பக்கத்து வீட்டுக்கார வந்து போட்டானா? இவ இந்த சார்ஜர்ல போட்டதை மறந்து போயிட்டு கீழே போயிருப்பா. அது ஓவர் ஹீட் ஆகி தீ பிடிச்சிருக்கும். எங்க சொன்னா நீங்க திட்ட போறீங்களோங்கிற பயத்துல பொய்ய சொல்றான். ஏமா, கரண்ட் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா? நீ படிச்ச பொண்ணு தானே. ஏன் பூஜா, இப்படி நல்லா இருக்கிற முடியெல்லாம் இந்த மாதிரி மிஷின் எல்லாம் போட்டு ஏன் கெடுத்துக்கிறீங்க? இப்ப பாரு, இத போட்டு பிளக்ல இருந்து எடுக்காம விட்டதுனால தானே இந்த ரூமே எரிஞ்சு போச்சு. விடு கல்பனா, எதுவும் மறந்து போய் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல வேளை தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு. இதே வீடு ஃபுல்லா பத்தி எரிஞ்சா என்ன ஆகுறது? சரி விடுமா, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முதல்ல எந்திரிச்சு வாமா. ஐயோ அம்மா, நான் அதை யூஸ் பண்ணவே இல்லம்மா. அது ரிப்பேர் ஆகி ஒரு வாரம் ஆகுது. சார்ஜும் ஏறாது, ஹீட்டும் ஆகாது. அது நான் என் ட்ராயர்ல தான் வச்சிருந்தேன். அது எப்படி வெளியில வந்துச்சுன்னு தெரியல. நடக்காம விடுங்க, நிதானமா இத கண்டுபிடிச்சுக்கலாம். முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியே போலாம். வாங்க வாங்க. சரி அழாத, விடு பூஜா. நீ வாயே நடந்து போச்சு, வா. இல்ல பா, நான் சொல்றேன். அழாத பூஜா, ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, வா. அழாதம்மா. ஐயோ கடவுளே, தேவையில்லாம அதை கெடுத்துட்டான்.
அது மட்டும் இல்லாம அந்த அர்ஜுன் பையகிட்ட போட்டு வேற கொடுத்துட்டான். அவன் என் கையை எப்படி காயப்படுத்திட்டான்னு பாரு. அது மட்டுமா? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றா? இதே மாதிரி ஒரு நாள் அந்த ரோஜாவையும் கதற விட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவையா? இந்த விஷயத்தை அனுகிட்ட சொன்னா அனு ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல? ஆமாமா, நல்லவேளை ஞாபகப்படுத்திட்டேன். நீ போன் எடு, உடனே அவளுக்கு போன் பண்ணலாம். இரு, அவசரப்படாத. நம்ம சந்தோஷம் நமக்கே ஆபத்தா முடிஞ்சிட போகுது. நாளை காலையில போன் பண்ணி நிதானமா பேசிக்கலாம். நீ போய் அமைதியா கொஞ்ச நேரம் படுத்து. என்ன விஷயம் கேக்குறியா? அவளோட ரூம கொளுத்திட்டேன். திருட்டுத்தாளி கட்டிக்கிட்டு வந்து ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தவ என்னையே அதிகாரம் பண்ண பாக்குறா. என்ன வீட்டை விட்டு வெளியே தள்ளணும் பார்த்தானு, அதான் அவளுக்கு வச்ச ஆப்பு. ரூம கொளுத்தி விட்டேனா யாரும் என் மேல சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் என்ன பண்ண தெரியுமா? அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் மிஷின் இருக்குல்ல, அதை கொண்டு போய் நைஸா சார்ஜர்ல போட்டுட்டேன். அப்புறம் அதனாலதான் ஃபயர் ஆகி போச்சுன்னு ஒரு டிராமா பிளே பண்ணேன். கடைசியில பார்த்தா அது வந்து ரிப்பேர் ஆகி போச்சு. அவ சார்ஜர்லயே போடலன்னு வேற சொல்லிட்டா. எனக்கு என்ன தெரியுமாச்சு, என்னதான் எல்லாரும் சந்தேகப்பட போறாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த பூஜை பொண்ணு சொன்னதை யாரும் நம்பவே இல்லை. அந்த துப்பறியும் சாம்பு சூரப்புலி அர்ஜுன், அவன் கூட இத கண்டுபிடிக்கலனா பாத்துக்கோ. ஏன் ரூம கொளுத்தினது நான், ஆனா அது தெரியாம இந்த முட்டாளுங்களை எல்லாம் பூஜாவை வாயார திட்டு வச்சுட்டேன்னா பாத்துக்கோ. ஏன் அதுதான் இந்த எசோ. ஏசியும் இல்லாம ஃபேனும் இல்லாம அவ ரூம்லயே அவஸ்தப்பட்டுகிட்டு இருப்பா. என்ன பார்த்து யாருன்னு கேட்டால, அதான் நான் யாருன்னு அவளுக்கு காமிச்சிட்டேன். இதே மாதிரி ஒரு சம்பவம் மட்டும் அந்த ரோஜாவுக்கு பண்ணிட்டேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனும். வாங்க போலாம். தூங்க போற நேரத்துக்கு என்ன எங்க கூப்பிடுற? கீழே உங்களுக்கு விருந்து வைக்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். யேசு, நமக்கு விருந்து வைக்கறாங்களா? வா கீழே போலாம். யோ, சும்மா இருயா? என்னால வரல முடியாது, நீ போ. எனக்கு தூக்கம் வருது, இடத்தை காலி பண்ணு. ஏய், என்ன சித்தி சித்தின்னு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன், அதை உன்னால காப்பாத்திக்க முடியல. வா, ஓய் விடு, கைய விடு. ஏய் ரோஜா, ஐயோ, ஏய் விடு, வா விடு. எதுக்காக இழுத்துட்டு போற? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.